ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜீராம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்ஷீட் 9க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒர்க்ஷீட் 9 கிராமர், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸ். ரீட் தி ஃபாலோயிங் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின். Many people are saying that Pluto is no longer a planet. நிறைய Pluto வந்து பிளானட் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. Are they right? அது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. Is Pluto no longer a planet அப்படின்னு கேட்குறாங்க. There is debate in scientific world about the issue. இதை பற்றி டிபேட் வருது, அதாவது பட்டிமன்ற மாதிரி டிபேட் வருது scientific worldல. National Geographical News says that according to the International Astronomical Union, International Astronomical Union, a fully fledged planet is an object that orbits the sun is large enough to have become a round due to the force of its own gravity. ஒரு பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்க்கிளோட சன்னோட ஆர்பிட்ல வந்து சுற்றி வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர்ஸ் மூலியமா அது சுற்றி வரதுக்கான கிராவிட்டி அதுக்கு இருக்கணும். ஆனால் வந்து ப்ளூட்டோ வந்து அந்த இதை Pluto doesn't meet this standards. Pluto வந்து அந்த எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணல. The IAU classifies Pluto as a draft planet. Draft planetனா குள்ள கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓகே, அகார்டிங் வாட் இஸ் தி பேசேஜ் அபவுட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா the passage is about Pluto. Plutoவை பத்தி தான் அந்த பேசேஜ்ல இருக்கு. Which planet is mentioned in the passage? Pluto அப்படிங்கிற பிளானட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Pluto is mentioned in the passage. How does IAU classify planet Pluto? IAU வந்து IAU classifies Pluto as draft planet. Draft planetனு வந்து Plutoவை classify பண்ணியிருக்காங்க. What is the abbreviation of IAU? International Astronomical Union. அடுத்து name some of the planet you know in the solar system. ஸோ நம்ம ப்ளூட்டோவை பற்றி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்ரான், யுரேனஸ், நெப்டியூன். ரிமைனிங் இருக்க நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது எல்லாத்தையும் இங்கே எழுதிக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து செகண்ட் ரோமன். மிஸ் டைசி, எ டீச்சர் ஆஃப் மிடில் ஸ்கூல், ரெக்கார்டட் த ஃபேவரட் சப்ஜெக்ட் கிளப் ஆஃப் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி டேபிள். அதாவது டைசிங்கிற டீச்சர் வந்து மிடில் ஸ்கூலில் ரெக்கார்ட் பண்ணி என்னன்னா ஒவ்வொருத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேவரட் சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டு பண்ணியிருக்காங்க டேபிள். ஸோ நம்பர் ஆஃப் தி நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட் கிளப், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டட் அஸ் ஃபேவரட். இப்போ லாங்குவேஜ் 30, எக்கோ ஃப்ரெண்ட்லி 27, சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் வந்து 27, மேக்ஸ் 25. ஸோ பாருங்க, விச் சப்ஜெக்ட் கிளப் இஸ் ஃபேவரட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் கிளப் இஸ் ஃபேவரட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். Which subject club has the same number of votes? ரெண்டுக்குமே 27 எது எதுக்கு வந்திருக்கு? எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சோஷியல் சயின்ஸ் கிளப் ரெண்டுமே. அதான் இதோட ஆன்சர். அடுத்து which subject club is less popular? மேக்ஸ் கிளப் தான் வந்து less popular. ஸோ மேக்ஸ் கிளப் இஸ் லெஸ் பாப்புலர். அடுத்து தேர்ட் ரோமன். சப்ளை தி சூட்டபிள் ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ். ஃபேம் அப்படின்னு இருக்கு, டீம், சேம், கேம். இதுதான் வந்து இதோடைய ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்து பிளே. பிளேக்கு ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே, டே, கிளே, டிலே. எல்லாமே ஏஓயில் தான் முடியுது. ஸோ இதுதான் வந்து இதோடைய ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்து கடைசி இது பாருங்க, யூனிட் ரோமன் லெட்டர் 4. ரைட் ப்ராப்ளம் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஒர்க். டீம் ஒர்க்குக்கான ப்ராப்ளம் எழுத சொல்றாங்க. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமைய வலிமை. ஒர்க்கிங் டுகெதர் இஸ் சக்சஸ், ஒன்னா வேலை பார்த்தா வெற்றி நிச்சயம். மெனி ஹேண்ட்ஸ் மேக் லைட் ஒர்க், நிறைய பேர் ஒரு வேலையை செஞ்சா ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். கீப்பிங் டுகெதர் இஸ் ப்ராக்ரஸ், ஒன்னாவே இருக்கிறது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதுதான் வந்து இந்த கடைசி இது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ஸ் டீம் ஒர்க்கை பத்தின ப்ராப்ஸ் எழுதியாச்சு. ஓகே, இதோட ஒர்க்ஷீட் 9 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒர்க்ஷீட் 10ல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி.